பிக் பாஸ் விட்டை விட்டு அனிதா அவங்க இப்போ இரண்டாவது எலிமினேஷனாக வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீக்கெண்ட் கமல் சார் எபிசோட் அப்படிங்கிறதால சாட்டர்டேக்கான ஷூட்டிங்கை காலையிலையும் சண்டேக்கான ஷூட்டிங்கும் மதியம் எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சில விஷயங்களை கமல் சார் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சனம் ஷெட்டி அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேர் இஷ்யூவில் போடா வாடான்னு மரியாதையெல்லாம் பேசின விஷயங்களை பற்றி சனம் ஷெட்டியை சில விஷயங்களை தாக்கி பேசியிருக்காரு. அதுவும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அவர் என்கிட்ட வச்சுக்கிட்டாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் அதை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் குத்தி காமிச்சு பேசியிருக்காரு. அடுத்ததாக பாலாஜி முருகதாஸ் அப்புறம் விஜய் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரு கடையில் அந்த ரேங்கிங் டாஸ்கில் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை பற்றினா சில விஷயங்களையும் கமல் சார் இன்னைக்கு பாலாஜி முருகதாஸ் கிட்ட கேட்டிருக்காரு. இது மாதிரி சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் எவிஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்காரு. இப்போ நாமினேட்டாக இருக்கக்கூடிய அஞ்சு பேரில் மூணு பேரை இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடில் காப்பாற்றிட்டு ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுக்கான ஷூட்டிங்கை மதியமே முடிச்சிட்டதால இப்போ யார் எவிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே அனிதா சம்பத் அவங்க தான் பிக் பாஸ் விட்டு வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வெளிவந்திருக்குது. சொல்ல போனால் இப்போ நாமினேட்டாக இருக்கக்கூடிய அஞ்சு பேரில் ஆஜித் தான் ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஆனால் அவர்கிட்ட எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருந்ததால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆஜித்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறது அனிதா சம்பத் தான். ஸோ முறைப்படி அவங்க தான் வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் எவிக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தகவல் வெளிவந்திருக்குது. அப்படி கமல் சார் அனிதாவோட பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அனிதா அதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் தான் போகணும் பல இடங்கள் சொல்லி வந்துட்டு இருந்தாரு, அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குது. ஒரு வழியாக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் அனிதா சம்பத் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி அழுதுட்டு மெயின் டோர் வழியாக ஸ்டேஜுக்கும் வந்திருக்காங்க. ஸ்டேஜுக்கு வந்திருக்கக்கூடிய அனிதா சம்பத் கமல் சார் கிட்ட சில விஷயங்களையும் பேசியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றியும் சில விஷயங்களை கமல் சார் கேட்டிருக்காரு. உள்ள நீங்கள் பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்க வேணாம், இதுவும் கடந்து போகும், இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பாசிட்டிவாக பேசியிருக்காரு. கடைசியாக எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் போட்டு காமிக்கிற மாதிரியே அனிதா சம்பத்துக்கான குறும்படத்தையும் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு வழியாக பிக் பாஸ் வீடியோட்டு அனிதா அவங்க வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி வளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் அனிதா சம்பத் பிக் பாஸ் வீடியோட்டு வெளில வரலை, அவங்க கமல் சார் மூலமா சீக்ரெட் ரூமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் ரூம்ல அனிதா அவங்க அனுப்பப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய எபிசோட் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அனிதாவை பத்தி சில விஷயங்களை மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பேசுவாங்க. அதை சீக்கிரட் ரூம்ல காதல வாங்கிட்டு மறுபடியும் பிக் பாஸ் வீட்டில் அனிதா என்ட்ரி கொடுக்கும்போது தன்னை பத்தி பேசின எல்லாருக்குமே அனிதா ஒரு பதிலடி கொடுப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.